ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீமத் பகவத்கீதா 4வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். சாதுர்வர்ண்யம் மயா ஸ்ருஷ்டம் குணகர்ம விபாகஷஹ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரமவ்யயம். கடந்த வாரம் இந்த 13வது ஸ்லோகத்துக்கு சேர்ந்த பல விஷயங்களை வந்து நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பகவானுடைய வாக்கியங்கள் என்னன்னா, சிருஷ்டி ஆரம்பிக்கும் போதே வேதம் கொடுத்தேன், அந்த வேதத்திலேயே இப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், நான் தான் இப்படி லோகத்தில் மக்களை வந்து 4 பிரிவுகளாக பிரித்து, 4 பிரிவுகளாக பிரிக்கிறதுன்னு அர்த்தம் என்னன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கேன். அவங்களுடைய குணத்தினாலையும் ஜாத்தினாலையும் கர்மத்தினாலையும் லோகத்தில் மக்களின் பார்க்கும்போது ஒரு மனிதனை நம்ம புரிஞ்சுக்கணும்னு, ஓ இவங்களை எல்லோரும் இந்த மாதிரி இருக்காங்க, இவங்களை எல்லோரும் இப்படி இருக்காங்க, இவங்களை எல்லோரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு அதுக்காக தவிர, நானும் பிரிச்சாச்சோன்னு சொன்னால் எனக்கு என்னமோ ஒரு சாய்ஸு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இல்லை அர்த்தம். நீயே பாரு, 4 வகையான மக்கள் லோகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இதில் எது ஆதாரமாக வச்சுக்கிட்டு நான் அப்படி அவங்கள நாளாக பிரிச்சு இருக்கேன்னு சொன்னால், அதுக்கு வந்து வர்ணம், மெயின்லி வர்ணம் என்ன கரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன், ஜாதி. ஜாதி என்ன சொல்லியிருக்கோம், மனிதன் எந்த ஒரு இடத்துல பிறந்தானோ அதுக்கு ஏதோ ஒரு ஊர் பேரோ ஏதோ ஒன்று கொடுக்கணும் இல்லையோ, கொடுக்கணும் இல்லையோ. இப்போ சாம்பாருக்கு சாம்பாருன்னு பேர் கொடுத்தீங்களா இல்லையா, அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டால் எனக்கு கத்திரிக்காய் சாம்பார்னு கொடுக்குறீங்க சொல்கிறீங்களே இல்லையா, என்ன இன்றைக்கி பண்ணேன்னு சாம்பார்ன்னு சொல்ல மாட்டீங்க, இன்றைக்கி முருங்காய் சாம்பார், இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார், என்னென்ன வேறு என்ன பண்ணுவீங்க தெரியாது எனக்கு, அதெல்லாம் சொல்லுவீங்க எதுக்குன்னு தெரியறதுக்கு அவ்வளோதான். அதனால் ஏதோ ஒரு பேர் கொடுக்கணும். ஸோ அதனால் 4 வந்து இந்த வர்ணம் வந்து ஜாதி, ஜென்மத்தினால அங்கே எந்த இடத்துல பிறந்தானோ அந்த ஊர், மலைப்பகுதியில் இருக்கிறவங்க, காட்டில் இருக்கிறவங்க, ஓகே கடல் தீரத்தில் இருக்கிறவங்க, இப்படி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு, ஓகே மனுஷனாக பிறந்த இன்னும் பிரித்து பார்த்தவர் ஜந்து சரீரம், மனுஷ சரீரம், ஸ்திரீ சரீரம், புருஷ சரீரம், அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்கு, பிரித்து பார்க்கலாம். அப்போ மெயினில் அந்த எங்கே பிறந்தானோ அந்த பிறந்த சூழ்நிலை அந்த விஷயம் எடுத்துகிட்டு ஜாதி பரமாக பிரிக்கலாம். அப்புறம் அதுக்கு பேர் வர்ணம் எனக்கு கொடுத்தாரு ஸ்லோகத்தில். அப்புறம் குணம், குணபரமாக அவனுக்கு இருக்கிற சுவாவத்தினாலையும் பிரித்து பார்க்கலாம். ஆனால் 3வதையும் நான் சொல்லியிருக்கேன், பகவான் இங்கே கொடுக்காதது என்னதுன்னா, குணத்தை கொடுத்தாரு, கர்மத்தகா அப்படின்றத அவன் என்ன கர்ம செய்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறந்த இடம், அவனுக்கு இருக்கிற சுவாவம், இல்லை அவன் செய்கிற தொழில்னு பார்த்துட்டு இவன் இந்த கேட்டகரியில் போடலாம். போன வாரம் பேசினதை ஒரு 20 நிமிஷம் ஞாபகப்படுத்திட்டு மேலும் என்ன முக்கியமான விஷயம் பார்க்க அப்படி பார்க்கும்போது அன்றைக்கி பார்த்தோம். ஸோ ஒரு அப்புறம் இந்த 4 பிரித்தோம். அப்புறம் அந்த 4 பிரிக்கிறதுக்கு அதில் குணத்தகா பிரிக்கும்போது, குணத்தகா பிரிக்கும்போது வந்து அசல் எதனால் எது ஆதாரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பிரிச்சுட்டீங்க,
நீங்கள் ஏதோ இப்போ சொல்லிட்டீங்க மலைப்பகுதியில் இருக்கணும் எல்லாரும் மலைக்கு அந்த மாதிரி ஜாத்தினே இப்படி. ஆனால் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா முக்கியமாக மூணு குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பிரகிருத்திலேயே மூணு குணங்கள் இருக்கு. சத்வரஜஸ்தமோ குணங்களின் மூணுத்தினையும் எடுத்துட்டு இப்படி பிரித்து பார்க்கும்போது நாலு வகை வந்துச்சு. மூணு குணங்கள் தான், ஆனால் பிரிக்கும்போது நாலு வந்துச்சு. என்ன நாலு? பிராமணன் வந்துச்சு, அப்புறம் க்ஷத்ரியனு, வைஷ்யனு, சூத்ரன். பிராமணன் சொன்னால் சத்துவகுணம் நிறைய சதவீதம் இருக்கிறவர், மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். க்ஷத்ரியன் வந்து ரஜோகுணம் நிறைய இருக்கும், சத்துவகுணம் அது கீழப்படியில் இருக்கும், தமோ குணம் ரொம்ப கம்மி இருக்கும். வைஷ்யனுக்கு வந்து இவனும் அதே மாதிரி தான், இவனுக்கு ரஜோகுணம் இருக்கும், ஆனால் பக்கத்தில் சத்துவகுணம் அங்கே இல்லாமல் தமோ குணம் வந்து இருக்கு. சத்துவகுணம் வந்து ரஜோகுணம், ரஜோகுணத்துக்கு அப்புறம் பக்கத்தில் சத்துவகுணம் தான், கரெக்டு சத்துவகுணம் தான், ஆனால் ரெண்டாக இதில் பிரிக்க வேண்டியது வந்தது. அப்புறம் லாஸ்டில் வந்து தமோ குணம் இருக்கு. ஸோ அவனை வந்து வைஷ்யன்றோம், வைஷ்ய. அப்போ ரெண்டுத்துக்கும் மூணுத்துக்கு என்ன வித்தியாசம்னு சந்தேகம் வரக்கூடாது. அன்றைக்கி பேசியிருக்கோம், இவர் வந்து ரஜோகுணம் இருக்கிற இந்த க்ஷத்ரியன் வந்து இவனில் வந்து சுவார்த்த புத்தி கம்மி இருக்கும், வைஷ்யனுக்கு சுவார்த்த புத்தி ஜாஸ்தி இருக்கும். அப்படின்னு அந்த பர்சன்டேஜ் டிஃபரெண்ட் ஆகிறது, சரியா? ஆனால் நாலாவது வகையை பார்க்கும்போது இவனுக்கு தமோ குணம் ஜாஸ்தியாக இருக்கு. பக்கத்தில் அட்லீஸ்ட் சத்துவம் இருக்குன்னு இல்லை, ரஜோகுணம் நெக்ஸ்டில் இருக்கு, தமோ குணம் லாஸ்டில் இருக்கு. அவனுக்கு பேர் சூத்ர. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் டிஃபரென்ஸ்னால அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அதுக்கு பிறகு இப்போது இதில் ஏதாவது நமக்கு புருஷகாரம் வில் பவர்னால ஏதாவது இதில் சாய்ஸ் இருக்கா அனே விஷயந்தான் கடந்த வாரம் பேசி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த மூணுத்தில் சாய்ஸ்ன்னா நான தேர்த்துட்டு மாற்றுக்கிறதுக்கு செய்கிறதுக்கு இது இல்லைன்னு அது அது இல்லைன்னு இதுன்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னா, முதல் ஜாதி பரமாக சாய்ஸ் கிடையாது. அதனால இது பேஸ் பண்ணி தான் யாரும் மதம் மாற்றுக்க வேண்டாம். இந்த மதம் மாற்றுறது அனேது நம்ம எப்பவும் யாருமே பண்ணல, இந்து நாட்டில் எப்பவுமே யாருமே பண்ணல. ராஜாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க, அந்த ராஜ்யம் பிடுங்கிட்டாங்க, இப்படி செஞ்சாங்க. தவிர இந்த மதம் மாற்றுறது அனேது இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்தப்பொழுது தான் வந்தது, முஸ்லீம்ஸ் எதுக்கு மாற்றணும்? எதில் இருக்கே அதில் இருக்க வேண்டியதுதான். மாற்றினதுனால நீ என்ன இப்போது நிஜமாக மாறியாச்ச? மாற முடியாது. அப்படி அந்த அம்மா அப்பாவுக்கு நீ பிறந்த அப்படி தான் அங்கே, அதை மாதிரி தான் அது அது பேஸ் பண்ணி திங்க் பண்ணும்போது. ஸோ ஜாதி பரமாக நமக்கு சாய்ஸ் கிடையாது, பிறந்தாச்சு அவ்வளோதான். ஆனால் இப்போ லோகத்தில் சில தப்பு வகைகள் நடக்கிறது வெளிய மதத்தில், வெளிய மதம் இல்லை நம்ம மதத்துலேயே புத்திசம் நம்ம மதத்தில் வந்து வந்தவன் தான். புத்தர் எங்கே நம்ம ஆள் தானே, அவர் நிறைய ஆன்மீக விஷயங்கள் சொன்னவர் தானே. ஆனால் இந்த புத்திசம் இப்போ வந்து பேக்வர்டு காஸ்ட்டாக வந்துச்சு. இது எதுக்கு பண்ணிக்கிறாங்கன்னா ரிசர்வேஷன் கோசம் தான் பண்ணியிருக்காங்க. இது மாற்றிக்கிட்டானே நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், இப்போது பாப்புலராக நேஷ்னல் லீடர்ஸாக இருக்க பேரே சில பேர் வந்து புத்திஷ்டம் வேணுமனே மாற்றிக்கிட்டாங்க, மாற்றிக்கிட்டாங்க. எதுக்கு அப்படி மாற்றுக்கணும்? அவங்களுக்கு ஏதோ ரிகக்னிஷன் வருவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது தப்பு, மாற்ற வேண்டிய சாய்ஸ் கிடையாது உனக்கு ஜாதி பரமாக. ரெண்டாவது கர்மத்தில் கர்மத்தை மாற்றுக்கிறதுக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கான்னா, இதுதான் இன்றைக்கி இங்கே பாயிண்ட் பார்க்கணும். கர்மத்தில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, மாற்றிக்கலாம். ஒரு ஆப்ஷன் வந்து நீ வந்து ஜாத்தியில் என்ன தொழில் இருக்கோ, நீ பிறக்கும்போது உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாரோ அந்த உங்கள் குடும்பத்திலோ அதே நீ தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதிலே இருந்து போகலாம். உனக்கு பிடிச்ச பிடிச்சா
இல்லை எனக்கு உன்னை சுவாவத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு வந்து இல்லை எனக்கு அது பிடிக்கல, எங்கள் அப்பா வந்து இது பண்ணுறாருன்னு எனக்கு பிடிக்கல, அப்படி என்ன வேறு கர்ம நீ செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லோரும். ஆனால் ரெண்டுத்துலேயும் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீ உங்கள் வம்சத்திலேயே வரதே பண்ணிகிட்டே இருந்தால் ஓகே, அதுக்கு வந்து பெருமை இருக்கு, நீ கஷ்டப்பட வேண்டியதில் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு சம் தொழில், இப்போ பாட் மேக்கர்ஸு இதெல்லாமே இப்போ கூட பார்க்கலாம். திருப்பதியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு தான், இந்த சுவாமிக்கு சேவை செய்கிற அது எத்தனையோ வருஷங்களாக நடக்கிறதா, அந்த பல்லாக் தூக்குறவங்க இதெல்லாம் யாரும் இல்லை, அந்த அந்த குடும்பம் பரம்பரையாக தான் வராங்க. நான் அப்புறம் என்கொயர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன், ரங்கநாத சுவாமி கூட அப்படி தான் இருக்குது. அப்புறம் சுவாமிக்கு செருப்பு தைக்கணும், தெரியல அது தினந்தோறும் மாற்றுவாங்களா புதுசு இல்லைன்னு எப்படி பண்ணுவாங்களே என்னமோ, அதிகன்னு சில குடும்பங்களே இப்போ கூட ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே. அதில் பக்தியாக புண்ணியமாக அது வேறு விஷயம் என்ன வர்றதோ, ஆனால் எங்கள் குடும்பத்தோடி நான் அதே பண்ணுறேன் இப்போ. அப்படி தானே இந்த காஞ்சிபுரத்தில் அங்கெல்லாம் அந்த ஹேண்ட்லூம்ஸு இது அது பண்ணுறது மிஷின்ஸ் இருந்தால் கூட அவங்க தொழில் பண்ணுறாங்க. அச்சு இதை அச்சு போடுறது அது எங்கே கிடைக்குமே லேப்பாக்ஷ என்னது அந்த சாரீஸ் எல்லாமே அப்படி இதெல்லாம். அப்புறம் இந்த சில்பங்கள் பண்ணுறது பொம்மை அப்போ யார் அவங்கவுங்க பண்ணலன்னா ஆனந்தமாக இன்னும் சில பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. உனக்கு பிடிச்சி அதில் இருந்தால், ஆனால் நீ எந்த தொழில் பண்ணால் கூட அங்கே ஒரு க்ளாஸு, பணத்துக்காக நீ பண்ணாதே, பணம் வரும், கொஞ்சம் கம்மி வரலாம் கொஞ்சம் ஜாஸ்தி வரலாம், திருப்தியோடு பண்ண ஆனந்தமாக பண்ண, ஒரு இன்னொரு உள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் பண்ண. ஸோ இது ஒரு சாய்ஸ் இருக்கு கர்மத்தனே செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு. எங்கள் அம்மா இது அப்பா வீட்டில் இப்படி தாத்தா அவங்களாம் நீ அது பண்ணு, அது ஆக்சுவலி நல்ல சேஃபு கூட. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியாத இதுக்கு போய் ரெண்டாவது சாய்ஸு வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் பிடிச்சது ஏதோ லோகத்தில் பார்த்து அவங்க எல்லோரும் போகிறாங்க இது போகிறாங்க நீ போனால் கடைசியில் நீ அங்கே போய் அந்த தொழில் உனக்கு மனசுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா உள்ள ரெண்டுமே. இப்போது ஒரு பிராமணர் வந்து குடுமை வச்சுக்கிட்டு நல்ல அழகாக அவரை வந்து கோவிலுக்கு இங்கே வந்து எல்லாம் பூஜைவெல்லாம் பண்ணிட்டு போகிறாரு, அவங்களுடைய பையனை வந்து அதே மாதிரி இருக்கணும்னு விரும்பிட்டால் அவர் அப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படி இருக்கணும். ஆனால் அவனை வெளியில் போகிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருன்னு பார்த்துட்டு அவங்க பாரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படிப்பட்ட தொழிலுக்கு வந்தால் இப்படி, அப்புறம் காது குத்துக்கணும், இந்த காலத்தில் ஒரு காது குத்துக்குவாங்க ரெண்டு காது குத்துக்கணும், அது கம்மலை வச்சுக்கணும், பிராமணன் அப்படி இருக்க அந்த வாத்தியாரம் இருக்கிறவன் அவனுக்கு அது இல்லை, நான் பஞ்சகட்டுவே போவே ஒரு துண்டு போயிட்டேன்னா அது அதில் இது இருக்கணும். ஆனால் அங்கேயும் பணத்துக்கு நீ பண்ணாது, இல்லை வேறு வடியில்லான்னு பண்ணாது, புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்தமாக இது எனக்கு போதும், இதில் திருப்தி இருக்கு. எங்கள் தாத்தா எத்தனையோ கொல்லு தாத்தா எல்லோரும் இது பண்ணி இருந்து வாழ்ந்து நல்லதாக குடும்பம் நடத்தி போனாங்க இல்லையா, ஏன் அவங்க வாழலையா அவங்க சாப்பிட்லையா? இப்போ எங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா ஆசை ஜாஸ்தி இருக்கு, வசதி இன்னும் பண்ணிக்கணும்னு இருக்கு. இப்படி எல்லாரும் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தால் அதனால தான் அன்றைக்கி சொன்னோம் எல்லாரும் சிட்டிக்கு வரணும்னு சொன்னால் கிராமம் என்னாகும், அப்புறம் எல்லாரும் விட்டுட்டு இங்கே வந்து ஜாப் பண்ணணும்னு விவசாயம் யார் பண்ணுவான், இருந்துக்காங்க. சரி சாய்ஸ் இருக்கு, நீ மாற்றுக்கிறது போகிறதுன்னா போகலாம். மூணாவது குணத்தக ஏதாவது சாய்ஸ் இருக்கான்னா, அசல் கர்மத்தை நீ மாற்றுக்கிறதுக்கு உனக்கு குணம் உள்ளே உனக்கு தோணுறது அப்படின்னு நான் இந்த வடியில் போகணுமனே மாற்றுக்கு பண்ணலாம். ஆனால் அங்கேயும் நீ ஆனந்தமாக திருப்தியாக இருக்கணும், அங்கே போயிட்டு திரும்பி என்னோடய தலையெழுத்தேன். என்ன ஒர்க் பிளேஸில் வந்து மனசு நிம்மதி இல்லைன்னா டென்ஷன் வரும், அதுக்கப்புறம் தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு என்ன நிறைய வருஷம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை, எப்போ சாட்டர்டே சண்டே வருமானு பார்த்து பார்த்து ஐயோ மண்டே வருதா திரும்பி போகணும் ஆஃபீஸுக்கு இப்படி. இல்லை பேங்க் ஒரு காலத்தில் பேங்க் ஜாப்னு எல்லோரும் ரொம்ப இது, ஏன்னா பேங்க்கில் வேலை கம்மி நல்ல பணம் வரும். இப்போ கம்ப்யூட்டர் என்ன இன்ஜினியர் என்ன அங்கே நிறைய தேங்கிச்சு எல்லோரும் அங்கே போயிட்டான்.
இப்படி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் வந்துட்டுருக்கு. சரி, நமக்கு என்ன விஷயம், எதுக்கு பகவான் இந்த விஷயங்களை நமக்கு சொல்கிறாருன்னா, பாருப்போ வாழ்க்கையில் வந்து திருப்தி, ஆனந்தம், சந்தோஷம், நிம்மதி, சாந்தி இதுதான் வேணும். நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ பண்ணும் இருந்துட்டு. ஸோ மூணு விஷயம் பேசியிருக்கோம். இப்போது சாய்ஸ் எங்கே இருக்குது? ஜாத்தியில் நம்ம மாற்றிக்க முடியாது. குணம் கர்மத்துக்காக உன் குணத்துக்கு சார்ந்த மாதிரி அங்கே சாய்ஸ் இருக்குது ஓரளவுக்கு. ஆனால் அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அங்கே நஷ்டமும் இருக்குது லாபமும் இருக்குது. சரியா? இப்போ அதை வச்சு பார்க்கும்போது இது எதுக்கு மாற்றிக்கிட்டாங்க தெரியல. நம்ம உதாரணம் சிலது சொல்கிறேன். பிராமணனாக இருக்கிற துரோணாச்சாரியன் அஸ்வத்தாமா வந்து இந்த பாரத யுத்தத்தில் வந்து அவங்க யுத்தத்தில் இறங்கிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? பிறந்தது ஜாதி பிராமணா, ஆனால் கர்ம வந்து க்ஷத்ரிய கர்ம பண்ணுறான். அப்படிப்பட்ட க்ஷத்ரிய கர்ம பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன உள்ள என்ன தோணுறது அவனுக்கு, ப்ராம்ப்ட் பண்ணுறது அவனுக்கு சுபாவம் உள்ள எங்கோ இருக்க ஒரு ஜீன்ஸில் ஒரு டிஎன்ஏல ஒன்று இருக்குது, அது பொறுப்பில் பண்ணுறது. பல உதாரணம் பார்த்தீங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜாவாக க்ஷத்ரினா பிறந்த விஸ்வாமித்திரன் வந்து வசிஷ்டர் கூட பார்த்து பொறாமைப்பட்டு, நான் ராஜர்ஷி ஆகிறேன் முதல்ல, அப்புறம் ராஜர்ஷி பத்தாது நான் பிரம்மர்ஷி ஆகிறேன்னு சொல்லிட்டு பிறந்தது ஜாதி க்ஷத்ரியா. ஆனால் உள்ள அந்த சத்துவ சுபாவம் ஏதோ உள்ள இருக்கு, அது டாமினேட் பண்ணுறதா நல்லதுக்கு ட்ரை பண்ணார். ஓகே, இப்போ எது நல்லது கிட்டதுன்னு லாஸ்ட் பாயிண்ட். இப்போது அஸ்வத்தா துரோணாச்சாரியர் இப்படி பண்ணது கரெக்டாக இல்லை, இங்கே வசிஷ்ட இது விஸ்வாமித்திரர் லோகத்துக்கே சிறந்த காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சி அவருடைய தபஸ்னால் லோகத்துக்கு கொடுத்தது. காயத்ரி மந்திரத்தினு கொடுத்த பிராமணர் எல்லோரும் அது நிஷ்ட நியமோடு பண்ணிகிட்ருக்கிற அந்த மந்திரத்தினு கொடுத்தவர் பிராமணன் இல்லை, பிராமணன் இல்லை விஸ்வாமித்திரன். நீ அப்படி நினச்ச ஜாத்தியில் பிறந்தேன், அப்போ என்ன தெரிகிறது? இதனால் ஜாதி முக்கியம் இல்லை, உன்னுடைய கர்ம தான் நீ என்ன செய்கிற சுவாவத்தை. அப்படிப்பட்ட சுவாவத்தினே மாற்றுக்கணுமா அப்படி இருக்கட்டுமா, அது அப்புறம் சொல்கிறேன். இன்னொரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன், அப்போ தெரியும் உங்களுக்கு. எல்லா வகையாளனையும் பார்க்கலாம் இப்போது லோகத்தில், ஆனால் இப்போ கொஞ்சம் வேறே மாதிரி கலியுகத்தில். ஓகே, எல்லாமே அசல் புரிஞ்சிக்க முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. பாகவதத்தில் அஜாமிலன் கதை பார்த்தோம், ஆறாவது ஸ்கந்தத்தில் அஜாமிலன். அப்புறம் அங்கே நாம மகிமை பற்றி சொல்லும்போது, அவன் பிராமணனாக பிறந்தவன் சூத்ர சுபாவத்துக்கு வந்துட்டான். ஒரு சூத்ர ஸ்திரீனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே 10 குழந்தைங்கன்னு போயிட்டு அங்கே வாழ்ந்துட்டு அங்கே அவங்க மாம்சம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கூட இருந்தான். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறவனும் ரொம்ப சிறந்த பிராமணனாக இருந்தவன் பார்த்தீங்களா, எங்கேருந்து எங்கே வந்துட்டான், பிறந்தது பிராமண குலந்தா உள்ள சுவாவம் குணம் என்ன வச்சு மாற்றி அப்படிப்பட்ட சூத்திர கர்மக்கு தள்ளிச்சு. அதுக்கப்புறம் கோபிகைகள் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் கூட அந்த டைமில் இருக்கிற கோபிகள் எல்லாருன்னு நீ என்ன சொல்லணும்னா, அவங்களோட ஜாதி பார்த்திங்கன்னா மாடு மேய்க்கிறவங்கன்னு மட்டும் இல்லை, அவங்களே வைஷ்யர்கள்னு சொல்லணும். வைஷ்யனுடைய குணம் என்ன சொல்கிறது சாஸ்திரம், வாணித்யம் விவசாயம் கோரக்ஷணம், வியாபாரம் பண்ணுறதையும் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதையும் கோக்களின் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு பண்ணுறதுன்னா நீ வைஷ்யந்தான். வைஷ்யன்னா செட்டியாராக தான் இருக்கணும், அவர் அங்கே தான் கடையை வைக்கணும் கரெக்டாக டிச்சு ரோட்டில் அப்படின்னு கிடையாது. அப்போது இவங்கள் எல்லாருமே கிருஷ்ணனு இங்கே வளர்ந்த இந்த ஊர் தேவர் நாட் க்ஷத்ரியாஸ், ஆனால் அந்த ஊருக்கு அந்த கொஞ்சத்துக்கு நந்த பாப்பா ஜமீன்தார், ஜமீன்தார்னு சொல்லணும், அதனால்தான் போய் கம்சனுக்கு கப்பம் கட்டுவார். யாரால் மாடு மேய்க்கிறதுனேது அவங்களுடைய விருத்தி, அது அது வைஷ்ய விருத்தி தான், ஆனால் அது ஸ்ரத்தா பக்தியோடு பண்ணாங்க. அப்படி இருக்கிற கோபிகா ஸ்திரீகள் வந்து பிரம்ம ஜானிகள் ஆயிட்டாங்க. ஸ்வபாவத்தினாலையும் குணத்தினே வளர்த்துக்கிட்டு அவங்க உள்ள இப்போ வித்தியாசம் தெரியுது இங்கிருந்த நாங்கள். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த நாயன்மார்கள் 63 பேரில் பெரும்பாலும் எல்லோருமே சூத்ர குலம்,
பிறந்தது ஜாதி பார்த்து. நந்தனார் ஆகட்டும், அப்புறம் அதிபக்தர் ஆகட்டும், எத்தனையோ பேர் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி அங்கே இங்கே அப்படி பிறந்தவங்க தான். சுத்த பிராமணன் அனேது ரேர். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த தாஸ் வைஷ்ணவர் பற்றி சொல்கிறதுனால விஷ்ணு பக்தியில்னா ஆழ்வார்களை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா ஆழ்வார்களுடைய ஜென்மம் வந்து நம்மளை மாதிரி நடந்த ஜென்மம் இல்லை. ஒரு வந்து பூதத்தாழ்வார், ஒருத்தர் பேயாழ்வார், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. தாமரப்பூவில் ஒன்று வந்து பிறந்தார் ஆண்டாள், இன்னொருத்தர் கணரில் வந்து அப்படி தோண்டிட்டார். இது கொஞ்சம் அற்புதமானதாக தெரியுது அவங்களுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா. சரியா இல்லைன்னு பேயாழ்வார்னு வைக்கிறாங்க பேர். ஸோ அது விட்டுடுங்க, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கஷ்டமான விஷயம். தாச சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, புரந்தரதாசர், கனகதாசர், அஷ்டதாசர்கள் இருக்காங்க. முக்கியமாக இவங்களுடைய ஆரிஜினை வந்து கர்நாடகா புரந்தரதாஸோடு தொடங்கினது. அவங்க எல்லாருமே சூத்ர குலந்தான். அஃப்கோர்ஸ் புரந்தரதாசர் மட்டும் வைஷ்யர், வியாபாரம் வஜ்ர வியாபாரம் பண்ணுவார் அவர், வஜ்ர வியாபாரம். அப்புறம் வந்த இது கனகதாசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, சூத்ர குலம். ஆனால் பத்தாளலோ சிறந்த பாகவ உத்தமர்கள் ஆகிட்டாங்க. நேற்றுக்கு பாகவதோத்தமனுடைய குணம் பற்றி நிமி நவ சக்கரவர்த்தி நவயோகிகளை சம்வாதத்தில் நடக்கிறது. அந்த ரெண்டாவது யோகி ஹரி பேச தொடங்கிட்டார் நேற்றுக்கு. பாகவத்தனுடைய பக்தனுடைய அவன் எப்படி இருப்பான் அடையாளம் குணங்கள் சொல்லுங்கிற போது, உத்தம பக்தி மத்தியம பக்தி இப்படி விஷயம். ஸோ அதனால் தாச சம்பிரதாயத்திலும் அப்படி இந்த தாச சம்பிரதாயத்திலே அனுகுணமாக வந்த பக்கத்தில் இருக்கிற மாநிலமான நம்ம மகாராஷ்டிராவுக்கு சேர்ந்த எல்லா பண்டரிபுரம் பக்தர்கள் அங்கே ஒரு பெரிய கூட்டமே வந்துச்சு. ஒரு செஞ்சுரிக்குள்ளே ஒரே வாட்டி சைமில்டேனியஸ்லி ஜானதேவி இருக்கார், சந்த ஜானேஸ்வரும் நாமதேவி இருக்கார், ஒரே வாட்டி சைமில்டேனியஸ்லி அத்தனை பேர் ஸ்திரீகளெல்லாம் இருக்காங்க பக்தாள். எல்லாருமே இந்த குவையண்ணா இருக்கிறது, அந்த இந்த மாதிரி செருப்பு தைக்கிறவனும் துணி தைக்கிறவனும் ஆல் இந்த காஸ்ட்லேருந்து வந்தவங்களை தான் சிறந்த மகாராஷ்டிராவில் பக்தி அந்த வெள்ளம் மாதிரி அப்படி வந்தது. காரணமே துக்காராம், அப்புறம் நாமதேவ், சந்த ஜானேஸ்வர் இவங்கள் எல்லாம் மெஜாரிட்டி. அதுலேயும் அந்த ஜாதி விவரமாக பார்க்கும்போது சூத்ர ஜாத்தியில் வந்து வந்தவங்க தான் பிரம்ம ஜானத்தை அடைஞ்சு பரம பாகவதாள இருந்து லோகத்தில் காட்டிட்டாங்க. இல்லை நம்ம மீராபாயின் எடுத்துக்கிட்டால் க்ஷத்ரிய குலம் இருக்குது, ஆனால் ஜானி ஆயிட்டான். ஸோ குணம் பரமாக வளர்த்துக்கிட்டு எங்கே இருந்தால் கூட மேலேக்கு வரலாம். அடுத்தது கடைசியில் ஒன்று சொல்கிற புராணத்தில் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிற விஷயம், தென் ஐ வில் கம் டு தட். இப்போ அதில் எது சிறந்தன்னு அப்புறம் பார்க்குறோம். பரசுராம அவதாரம், பரசுராம அவதாரம் தசாவதாரத்தில் ஒரு அவதாரமாக சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட அந்த பரசுராமனை வந்து ஜாதி பரமாக பார்த்த பிராமணர், ஆனால் க்ஷத்திரிகளை வந்து வட்டு வட்டுன்னு அப்படியே கொலை பண்ணிகிட்டே இருக்கார். எங்கே வரைக்குன்னா கடைசியில் ராமாவதாரம் வரும்போது கூட ராமர்னு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி தான் வந்தார் அயோத்திக்கு. அங்கே வந்து தர்சனம் கொடுத்தாரு, அது தசரதன் ஆடி போயிட்டான். பையன் இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாப்போ ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. அங்கே தான் ராமர் வந்து விஷ்ணுவாகவும் பூர்ண அவதாரமாகவும் பரசுராமர் வந்து அம்சாவதாரமாகவும் இருந்துட்டு ராமர் வந்து பரசுராமனுடைய அகங்காரத்தினை அகம்பாவத்தினை அடக்கி அவன் வந்து அவர்கிட்ட இருக்கிற விஷ்ணு தனசுன்னு கூட வாங்கிடுவார். அதெல்லாம் ஒரு கதை இருக்குது பார்க்கலாம் இப்போ சந்தர்ப்பம் வரும். ஸோ அப்போ தான் பரசுராமர் வந்து வேணுமனே நான் உன்னோட பராக்கிரம பார்க்கணும், நீ அங்கே சிவதனசு உடச்சிட்டியாமே யாரு நீ அப்படின்னு வந்த பூர்ண பிரம்ம ராமர் வந்து அன்பாக பேசி அப்படி பார்க்கணுமா நான் காட்டுறேன்னாரு. காட்டி அப்படி அந்த விஷ்ணு தனுஸ் அனேது எனக்கிட்ட இருக்கு, அதிக உடப்பியான்னு கேட்டார். அதையும் பண்ணி மொத்தத்தில் பூர்ண பிரம்மஸ்வரூபமான ராமரை பூர்ணாவத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்கே பரசுராமருடைய அகங்காரம் சரண்டர் சக்தியெல்லாம் பண்ணி கடைசியில் தபஸுக்கு போனாருங்க. அதுதான் முக்கியம்.
பரசுராமர் தபஸுக்கு போனார். இப்போ தான் பாகவதத்தில் பார்த்தோம், போன வாரம் சமந்தக பஞ்சக்ஷேத்திரத்தில் பரசுராமர் போய் அங்கே நிறைய நாள் தபஸ் பண்ணி அவர் செஞ்ச இந்த பாபகர்மமான ஹிம்சக்கு பரிகாரமாக அங்கே பண்ணாருன்னு சொன்னோம் இல்லையா? பாண்டவர்கள் எல்லாரும் அங்கே இது கிருஷ்ணர் எல்லாரும் சந்தித்தாங்க, போன வாரம் தானே பார்த்தோம் கதை. ஸோ பரசுராம குண்டம் அதுக்கு பேர். அப்புறம் பரசுராமர் இப்படி திரும்பி நடுவில் க்ஷத்திரியன் ஆகிட்டார். குணம் பார்த்திங்கன்னா அது நல்லதுக்காக கெட்டதானே வேண்ட அவதாரம் என்ன, ஆனால் கூட அந்த சேஞ்ச் அந்த க்ஷத்திரிய குணத்தில் ஒன்று திரும்பி பிராமண குணத்துக்கு வந்து பிரம்ம ஜானம் அடைஞ்சிட்டு அந்த ஜீவ வாழ்க்கை முடிக்கிறதுக்காக நிறைய தபம் பண்ணார். அந்த அவருக்கு சம்மந்தப்பட்ட அந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்கிற ஒரு முக்கியமான புஸ்தகம் திரிபுரா ரகசியம். நம்ம சுவாமிஜி நிறைய இடத்துல அதை பற்றி பேசுவார். அது ஒரு டிஃப்ரெண்ட்டு டெக்ஸ்ட், நல்லா இருக்கும். எப்படியெல்லாம் பண்ணார் அப்படின்னா அவதாரமாக எடுத்துகிட்டு வந்தால் கூட பாருங்க அந்த வித்தியாசம். பிராமணனாக வந்து க்ஷத்திரிய குணமாகி அப்படி கோபம் வந்து அப்புறம் அப்படியே இப்படி ஆகிட்டு கடைசியில் அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு நான் இதுக்கு என்ன பண்ணணும்னு திரும்பி ஜ்ஞானிக்கிட்ட போடார். ஒரு ஜ்ஞானிக்கிட்ட போய் தான் அப்புறம் அந்த ஜ்ஞானி உபதேசம் பண்ண, ஜ்ஞானி யாரும் கிடையாது, தத்தாத்திரேய சுவாமி ரூபத்தில் வந்தது. அப்புறம் அங்கே எல்லாம் தபஸ் பண்ண வேண்டியதே இருந்துச்சு. யார்? பரசுராமர். ஸோ எதுக்கு இத்தனை உதாரணம் சொல்கிறேன்னா எது பார்த்தா கூட கடைசியில் நமக்கு இப்போ இதில் அசலு எது சிறந்தது சார்? ஓகே, எதில் சிறந்தது முடிவுக்கு வரும். இப்போ பாயிண்ட் பிராமண க்ஷத்ரிய வைஸ்ய சூத்ர நாள் இருக்கு. சரி, அதை பற்றி என்னமோ நிறைய பேசிட்டீங்க போன வாரம், இப்போ கூட பேசிட்டீங்க. இப்போ இதில் எது வந்து சுப்பீரியர், சிறந்தது? அந்த சிறந்ததுன்னு சொல்லும்போது அதுக்கே ட்ரை பண்ணலாம். சிறந்ததை ட்ரை பண்ணும்போது இங்கே சிறந்தது சுப்பீரியர்னு சொல்லும்போது ஓ பிராமண குலம், பிராமணர்கள் எல்லாரும் ரொம்ப அது எதுக்கூடாதுன்னு சொன்னானிக்கே. நமக்கு இனிமேல் ஜாதி பரமாக வரக்கூடாது, கர்ம குண எப்படி பண்ணுறாரு அப்படி பார்த்தா பிராமண குணம் இருக்கிற நீ ஜாத்தில் பிறகுலன்னு பரவாயில்ல. அதுக்கு தான் இவ்வளோ உதாரணம் சொல்லியிருக்கேன் நான். இப்போது பிராமண குணம் அப்படின்னா என்ன? சத்வகுணம். எதுக்கு சத்வகுணம் நிறைய? சத்வ சஞ்சாயத்தே ஜானம், சத்வகுணம் நிறைய இருந்தால் தான் ஜானம் உருவாகும். ஆத்மஸ்வரூப ஜானம் சத்வகுணம் இல்லாமே தெரிஞ்சுக்க முடியாதனால சத்வகுணத்தை வளர்த்துக்கிட்ட நீ பிராமணன் தான். பிறந்தது மறந்துடு. இல்லை இவ்வளோ நாள் என்னமோ தொழில் பண்ணியா, பரசுராமர் மாதிரி கொலை கொலையானு பண்ணியா, போதும் விட்டுடு. கடைசியில் ஏ சிறந்தது எனக்கு ஈஸ்வர ஜானம் வேணும், ஈஸ்வர பாவம் வேணும்னா பிரம்ம தேஜஸ் வளர்த்துக்கோ. நீ வந்து ரொம்ப ஜந்து மாதிரி ஜந்துக்கு சமமாக வாழ்கிற மாதிரி மனுஷன், ஜந்துக்கு சமமாக வாழ்கிற மனுஷனாக இருக்கிறதுன்னா நீ வந்து சூத்திரனாக இருந்துக்கோ. ஸ்வபாவத்தை மாற்றுக்கணும்னு விரும்புறியா, லோகத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பகவான் கொடுத்துருக்காரு, சாஸ்திரம் கொடுத்துருக்காரு, பகவத்கீதை கொடுத்துருக்காரு, உபதேசம் பண்ணுறதுக்கு குருக்கடன் கொடுத்துருக்காரு. நீ வந்து உனக்கு அந்த பாவனை வந்துச்சுன்னா ஒரு ஜென்மலேருந்து ஒரு ஜென்மலேருந்து அந்த பாவம் வரணும் இல்லை சார். அதுதான் ஏதோ எப்போ கொஞ்சம் கொஞ்சம் காதில் உளுந்து புண்ணியம் சேரி சேர்ந்து சேர்ந்து அப்புறம் இப்படி வந்து உட்கார்ந்துட்டு ஸ்ரத்தையோடு கேட்பேங்க. பகவத்கீதை பாகவதம் உண்மையான விஷயத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம வாழ்க்கையிலோ கடைசி ஸ்டேஷனை ரீச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். வாழ்க்கைன்னு நான் இந்த ஜென்மை பற்றி சொல்லலை, அநேக ஜென்மங்கள் எடுத்து எடுத்து கொசு பசு கல் முள்ளுன்னு சொன்னார். அது மாதிரி அதெல்லாம் தாண்டி தாண்டி தோணு வந்து இப்போ மனுஷன்லேயே எத்தனையோ மாறி வந்து அப்பா சத்வகுணம் வளர்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிற பிராமண குணம் இருக்கிற பிரம்ம ஜானம் அடையிறதுக்கு நான் இப்போது தகுதி பெற்று வந்து இங்கே உட்கார்ந்துருக்கேன். எல்லோரும் நம்ம அப்படிதான் குணத்தக நம்ம எல்லோரும் என்ன? பிராமண குணம். பிராமண குணம் என்னென்னா சத்வகுணம். எதுக்கு சத்வகுணம்? அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்கு. மனசு எதுக்கு நிம்மதியாக இருக்கணும்? இந்த ஆத்மா பிரம்மன் நீதான்னு சொல்லும் போது புரிஞ்சுக்கிறது. அப்படி மனப்பட்ட மனசு தான் நிகிரகத்தோடு இருக்கும், மனோ நிகிரகம் இருக்கும், இந்திரிய நிகிரகம் இருக்கும். அதெல்லாம் இருக்கிறது தான் பிராமணனுடைய குணம். நமக்குள்ள அதை வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிறதுக்கு இங்கே ஒரு நமக்கு இப்போது உபதேசம் கிடைக்கிறதே. எப்படி வளர்த்துக்கணும் கேட்டாச்சு, புரிஞ்சு போச்சு, நான் ஐ ஒர்க் பண்ணுறதுக்காக அப்படின்னு இருக்கணும். ஸோ அதனால் மனுஷனாக பிறந்து திரும்பி கீழே போகக்கூடாது. அடுத்த ஜென்ம திரும்பி 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 எங்கெங்கே போய் கல்லாக பிறக்க போகிறேன். அதனால் ஃப்ரம் ஆனிமல்
ஹியூமன் லெவல் டு யூ ஹாட் கோ டு த டிவைன் லெவல், நாட் ஃப்ரம் ஹியூமன் லெவல் டு ஆனிமலிஸ்டிக் லெவல். நம் நடுவில் இருக்கிறோம், அப்படி போகணுமா இப்படி போகணுமா நீ முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு வேண்டிய படிப்பு, அதுக்கு வேண்டிய தெளிவு, அதுக்கு வேண்டிய கைடன்ஸ் ஒரு மனிதனுக்கு கிடைச்சா ஈஸ்வரனுடைய பூர்ண அனுகிரகம் அந்த ஜீவன் மேலே இருக்கேன்னு அர்த்தம். இதில் இன்னும் எதுவுமே இந்த வார்த்தையில் எதுவுமே மாற்ற முடியாது, சத்தியம், பரம சத்தியம் அது. ஸோ இப்படி சொல்லிட்டு பகவான் வந்து ரெண்டாவது வரியில் என்ன சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில், தஸ்ய கர்த்தாரமபி மாம், நான் தான் சிருஷ்டி பண்ணேன் மேலே வரியில் சொன்னேன், மயா சிருஷ்டம், அப்போ நீ சிருஷ்டி பண்ணேன்னு சொன்னால் பொதுவாகவே பகவான் தான் சிருஷ்டி பண்ணார், உலகம் எல்லாம் இவ்வளோ பெருசாக பண்ணுறாரு செய்கிறாரு அன்னி சொல்கிறோமா, இவ்வளவு செய்யும்போதோ ஒருவேளை நீ அதெல்லாம் எனக்கு கூட பந்தம் இருக்குமோ நினைக்காது, ஏன்னா கர்த்தன் அந்த கர்த்தான்னாவே பந்தம் வரும் இல்லையோ, கர்த்தான்னாவே பந்தம் வரும். அப்படி இல்லை, தஸ்ய கர்த்தாரம் அப்பி, நான் அது எல்லாத்தையும் நான் தான் உருவாக்கி நான் தான் கிரியேட் பண்ணால் கூட மாம் தெரிஞ்சுக்கோ வித்தி, என்ன அகர்த்தாரம், நானும் பண்ணல. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எனக்கு எதுவுமே அந்த கர்ம செஞ்சனால சிருஷ்டி பண்ணதுனால எனக்கு எதுவுமே ஒட்டுக்கிறது இல்லை, ஒட்டுக்காது. அதனால் அவ்வியம் நான், அவ்வியம் அனே வார்த்தை இங்கே இந்த இடத்துல எனக்குள்ள நான் செஞ்ச கர்ம பந்தமும் ஆகாது, என்னை பந்திக்க முடியாது, நான் வந்து மாற்றம் இல்லாமல் நான் அப்படியே இருப்பேன், அன்சேஞ்சடு. அவ்வியமன்னா அவ்வியமன்னா இன்னொரு சாதாரண அர்த்தம் வந்து குறைஞ்சி போகாததே செலவாகாததுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே அவ்வியமன் எதுவும் சொல்லிக்கிறாருன்னா, என்னை ஒன்றும் மாற்ற முடியாது, என்னை ஒன்றும் தொட முடியாது, இட் கெனாட் டெயிண்ட் மீ, என்னை அழுக்கு பண்ண முடியாது. ஆனால் லோகத்தில் உனக்கு அர்ஜுனா சாதாரண மக்களுக்கு அன்றைக்கி சொன்ன ஆரம்பத்தில் போனவாரன் நான், கர்மன்னா பயம் எல்லாம் கர்ம இதில் ஈடுபடுறதுன்னா பயமாக இருக்க, இது பண்ணால் என்னாகுமோ, அது பண்ணால் என்னாகுமோ, பண்ணலாமா வேண்டாமா, என்ன முடிவு எடுக்கணும், அதை எடுத்தால் எப்படி ஆகுமோ, இதை எடுத்தால் எப்படி ஆகுமோ, செய்யாமல் இருந்து என்ன ஆகுமோ, பாருங்கோ இப்போ எப்போ பார்த்த இந்த டென்ஷன்லேயே இருக்கிறான் மனுஷன். ஆனால் ஜ்ஞானி விஷயம் பகவான் விஷயம் ரெண்டும் சமம், ஜ்ஞானிக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை, பகவானுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை. ஸோ பகவான் அவரை பற்றி சொல்லிக்கிறாரு, தஸ்ய கர்த்தாரம் அப்பி மாம் வித்தி அகர்த்தாரம் அண்ட் அவ்வியம், நான் அது பண்ணல, நான் அதுக்கு கர்த்தா ஆகலை, ஆனால் கர்த்தாவாக இருக்கிற மாதிரி தோணும் தவிர இப்படி சொன்னால் எப்படி தான் சார் புரியும், புரியலையா? நீ சும்மா சொல்கிற, நீ பண்ணி உனக்கு நீ பண்ணலன்னு சொல்கிற, என்ன இது காதில் பூ வச்சுக்கிட்டு உனக்கு என்ன, அப்போ நீ எப்படி ஈஸ்வரன் ஆகிடுவே, நீ உனக்கு ஈஸ்வரத்துவம் அப்புறம் லார்ட்ஷிப்பு இதெல்லாம் சரி வராதுன்னு அனுக்கிறியோ அர்ஜுனா? இல்லை இல்லை, கேளு 14வது ஸ்லோகத்தில் இன்னும் சொல்கிறேன், நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம ஃபலே ஸ்பிருஹா இதி மாம் யோபி ஜானாதி கர்மபிர்ன ச பத்யதே. பகவான் சொல்றாரு அப்படி என்னச்சுக்காது, எந்தெந்த கர்மங்கள் சிருஷ்டி ஸ்திதி லயா, பகவான் தான் ஈஸ்வரன் தானே பண்ணுறாரு, பகவான் அண்ணன் யார், சிருஷ்டி பண்ணுறவர், அப்புறம் அது நடத்து கொண்டிருக்கிறவர், அப்புறம் எல்லாத்தினையும் கலைச்சி விட்டுட்டு எல்லாத்தினையும் இல்லாமல் செய்கிறவர், அப்படி என்றோமா? நான் இவ்வளோ பண்ணுறதுனால எனக்கு வந்து அதெல்லாம் அதோட பந்தம் ஏற்படும் அப்படின்னு நினைக்காது, பரமார்த்த பரம பார்த்த உண்மையாக நான் கர்த்தனை நான் கர்த்தாவே இல்லை. அதுக்கு பதில் தான் இங்கே என்ன சொல்கிறாரு, நமாம் கர்மாணி
லிம்பந்தி, கர்மாணி மாம் ந லிம்பந்தி. அப்படின்னா கர்மங்கள் எதுவுமே கூட என்னை பந்திக்காது, எனக்கு தொடாது, எனக்கு ஒட்டுக்காது. ஆனால் ஜீவ விஷயத்தில் அப்படி இல்லை, ஜீவனுக்கு கர்ம பந்தம் இருக்கு. கர்மந்தான் பாப புண்ணியம் கொடுக்கறது. ஆனால் பகவான் எனக்கு அப்படிப்பட்ட இது இல்லை, பிரச்சனை இல்லை. லிம்பந்தி என்ன, எனக்கு பூச்சிக்காது, எனக்கு ஒட்டுக்காது, என்ன அழுக்கு பண்ணாது. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, கர்மபலே மே கர்மபலே ஸ்புருஹனா. நான் எப்படி படித்தானு பாருங்க, நம்ம கர்மபலே ஸ்புருஹா. கர்மத்துடைய பலம் மேலே ஆசையோ அது எப்படி வருமோ என்னமோ இல்லை. அப்படின்னா கர்ம செய்கிறதுனாலையும் எனக்கு பிரச்சனை இல்லை, கர்ம பலமும் என்னை வந்து விட்டு போகிறதில்லை. நமக்கு எல்லாருக்கும் என்னது கர்ம பலம், எல்லாத்துக்கும் பலம் எதிர்பார்க்குறோம். ஆனால் எனக்கு அந்த ஸ்புருஹன்னு அர்த்தம் டிசைர்னு அர்த்தம். இங்கே ஸ்புருஹன்னா கான்ஷியஸ் அன்கான்ஷியஸுக்கு ஸ்புருஹான்னு சொல்கிறோம். ஸ்புருஹில் இல்லையன்னா அன்கான்ஷியஸ் கான்ஷியஸ். இங்கே அர்த்தம் டிசைர், எனக்கு கர்ம பலத்து மேலே ஆசையும் இல்லை. ஏன்னா கர்ம யோகத்துடைய மூணாவது அத்தியாயத்தோட கண்டினியூஷன் தானே பேசுகிறாரு. இப்போ ஜ்ஞான விஷயத்துக்கு வரப்போகிறார் முள்ளமா. என்ன சீக்ரெட் அப்படி, கர்ம செய்கிறேன்ற கர்ம ஒட்டுக்காதன்ற கர்ம பலம் பற்றி எனக்கு ஆசையும் இல்லை, நான் அதை பற்றி டென்ஷன் ஆகலை கவலைப்படலைன்ற என்ன ரகசியம். அது இருக்க ரகசியம், அந்த ஜ்ஞான ரகசியம் வந்து இப்போ சொல்லலை. 18வது ஸ்லோகத்தில் சொல்லுவேன், முதல்ல இது கேளு. 18லேருந்து 25 வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் வரப்போகிறது, பார்ப்போம் இப்போ என்ன எவ்வளோ முடியும். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலேஸ்பிருஹா. தேர் இஸ் நோ எனி பாண்டேஜ் பிகாஸ் ஆஃப் டூயிங் கர்மா, அண்ட் ஐ ஹாவ் நோ எனி டென்ஷன் அபவுட் தி வாட் ரிசல்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நினச்சி பாருங்கோ, நம்ம சின்ன ஒரு குடும்பம் நடத்துறதுக்கே எப்படி தான் சமாளிக்க போகிறோமோ, எப்படி தான் பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறோமோ, பையனை எப்படி படிச்சு ஒப்பு படிக்க போகிறானோ, எங்கே பண்ணுறான், என்னாகுமோ, எல்லாம் எப்படி எப்படி நடக்குமோ என்னமோ என்னமோன்னு கவலை இருக்கா. பகவான் வந்து இவ்வளோ பெரிய குடும்பத்தை நடத்துகிறாரு, சும்மா இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் பண்ணுறது நம்ம கஷ்டம். அப்போ அவருக்கு எந்த பிரச்சனை இல்லைன்றாரு. அப்புறம் இந்த பகவான் சொல்கிற வார்த்தை ரெண்டாவது வரியில் பார்த்தீங்கன்னா இப்படி என்று சொல்லிட்டு, இதி மாம் யோபி ஜானாதி இதி மாம் யஹ அபிஜானாதி. இப்படி இந்த மாதிரி என்னை பற்றி யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ, கீதா கிளாஸுக்கு ரமணாலயத்துக்கு போய் ஒரு ஒரு சண்டே ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு ஸ்லோகம் எவ்வளோ முக்கியமான தெரிஞ்சுக்கிறானோ அவனு கூட கர்மபிஹி கர்மங்கள் வந்து அவனே ந பத்தியதே சஹ ந பத்தியதே கர்மபிஹி. அவன் யார்னு உங்களை எல்லாருனே நீங்கள் கேட்குறீங்களே. இப்போ பகவான் சொல்கிறதே கேட்ட அவங்களுக்கு எல்லாருக்கும் கர்ம இனிமே பந்திக்காதாவா. அப்பா அவ்வளோ பெரிய ஆஸ்வாசம், நிம்மதியாக இருக்கேன். ஆனால் சார் அது எப்படி சார், அவர் சரி ஈஸ்வரர், அவர் பெருசு சுவாமி, அவருக்கு ஒட்டுக்கலே, அவருக்கு ஆசை இல்லை, அவர் இதுமில்லைன்றங்க. அவரை பற்றி நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டால் எனக்கு எப்படி கர்மம் இல்லாத ஆகுமோ அண்ணா, சந்தேகம் வருமா இல்லையா? அங்கே தான் ரகசியம் இருக்கு, அங்கே தான் ஜ்ஞான ரகசியம் இருக்கு. இந்த ஸ்லோகம் புரிஞ்சுது, ரொம்ப சிம்பிள். அதனால் கர்மத்தில் வந்து நமக்கு மூணாவது அத்தியாயத்தில் ஞாபகப்படுத்திக்கிட்ட கர்மணியேவ அதிகாரஹஸ்தே, அங்கே ஒரு சூத்திர ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா. டிவியிலோ பாரதம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சமோ பெருசோ சிறுசோ ஞாபகம் இருக்கும். அந்த சக்கரம் சுற்றிட்டு இருக்கும், காலச்சக்கரம். பின்னாடி ஒரு நல்ல காமெண்ட்ரி இருக்கும். அப்புறம் தமிழில் எல்லா பாஷையும் எடுத்துட்டாங்க, நல்லா ரசிச்சிட்டாங்க மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. ராமாயணம் பாரதம் அப்படி எடுத்ததுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பி திரும்பி எல்லாம் இது பண்ணிட்டாங்க, எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சுட்டு அதோடைய குவாலிட்டி தான் என்டர்டெயின்.
அப்படி என்ன சொன்னால், இங்கே ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ்னே ஜஸ்ட்டு கேட்டுக்கிறோம். என்னன்னா, நமக்கு எதுக்கு என்ன தகுதி இருக்கோ பொதுவாக வாழ்க்கையில் பகவான் விஷயம் விட்டுடுங்க, இப்போ அது வரும் அந்த பாயிண்ட்டுக்கு. என்னை பற்றி இப்படி புரிஞ்சுக்கிட்டால் நீயும் விமுக்தன் ஆகிடுவேன்ற. நார்மலாக பார்த்த இந்த கவலை, கர்மம் செய்யும் போது இருக்கிற பயம், ஏன் நான் பொதுவாக யோசிச்சு பார்த்தா நமக்கு வந்து எது நமக்கு தகுதி இருக்கோ அதுதான் நமக்கு வந்து சேரும். எது நான் ஆசைப்படுறானோ அது வரணுமனே அவசியம் இல்லை. நான் ஆசைப்படலாம், ஐ வில் புட் இட் இன் இங்கிலீஷ், வாட் ஐ டிசர்வ் ஐ வில் கெட் பட் நாட் வாட் ஐ டிசைர். டிசர்வ், டிசைர், டிசர்வுக்கு பேர் தகுதி. எது எனக்கு என்ன வரணுமோ அது வரும். அப்போ அப்போ வரதுன்னு அப்படி எடுத்துக்க வேண்டியது. அப்படி நான் ஆசையே படக்கூடாதுன்னா ஆசைப்படலாம், நல்லதுக்கு ஆசைப்படு, தர்மமாக ஆசைப்படு. அங்கே தர்மம்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் இப்படி சொன்னால் அப்போ ஆசையே படக்கூடாதா? நான் எதுவுமே ஆசைப்படுறதுன்னு என்ன அர்த்தம்? இங்கே இன்னொரு விதமாக சொல்கிறேன், பிளானிங் ஃபார் த ஃப்யூச்சர் ஆசைப்படுறது, பிளானிங் ஃபார் த ஃப்யூச்சர் இஸ் கால்டு ஆசைப்படுறது. சிம்பிளாக எடுத்துக்கோங்க, ஆசைன்னு எனக்கு என்னமோ பெருசாக, அது இப்போ உடனே இப்போ 10 ஷவர் தங்கம் வாங்கணும் அப்படிலாம் இல்லை. பிளானிங் ஃபார் த ஃப்யூச்சர், எதுக்கு பிளான் பண்ணுறோம்? நல்லா நடக்கணும், நல்லா இருக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும், சாதிக்கணும் தானே. அந்த பிளானிங் ஃபார் த ஃப்யூச்சர் இஸ் குட், பண்ணணும். ஆனால் வர்றிங் ஃபார் ஃப்யூச்சர் இருக்கக்கூடாது. ஆனால் பொதுவாக நம்ம வந்து புரியாது, நமக்கு நான் பிளான் பண்ணுறானா வர்றி பண்ணுறானா யோசிக்கணும் கொஞ்சம். பெரும்பாலும் நிறைய பேர் நம்ம வந்து பிளான் பண்ணுறோன்னே பேரில் நல்ல வரி பண்ணுறோம், வரி 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 வரி. இன்னொன்று சொல்லுவாங்க ஒரு சீக்ரெட் என்னென்னா, பிளானிங் 80% நீ பண்ணு, அப்புறம் எக்ஸிக்யூட்டிங் வந்து 20% சட்டுன்னு நடக்கும். அப்போவுமே எப்போவுமே பிளானிங் ஷுட் பி ப்ராப்பர், தென் எக்ஸிக்யூட்டிங் பண்ணுறது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டைம் கொஞ்சமாக தான் எடுக்கும். இங்கே பிளான் பண்ணணும். அதனால் நம்ம லைஃப்னு வந்து நம்ம பிளான் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த பிளானிங்குக்கு டிசைன் கொடுக்குற இன்ஜினியர் வந்து நம்மளை செலக்ட் பண்ணால் கூட, நம்ம செலக்ட் பண்ணதெல்லாம் இன்ஜினியர் பண்ண முடியாது. சொல்லுவார், சார் இப்படி கட்டிட்ட உளுந்து சார், நம்ம சொல்லுவோம் கீழே பில்லர் இல்லாமல் கட்டப்பா, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது இன்ஜினியர்னு. கொஞ்சம் பண்ணுறேன் நான், டிசைன் பண்ணுறேன், நல்லா கலர் போட்டு உங்களுக்கு அழகாக காட்டுறேன், ஆனால் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது சார் அப்படின்னு சிலது ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் ரூல்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, இயற்கைக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அப்படி அந்த டிசைன் பிளான் வந்து நீ சூஸ் பண்ணிக்கோ, ஆனால் தர்மசாஸ்திரம் சொல்கிறபடி நடு. அங்கே தான் தர்ம அர்த்த காம மோட்சமனே ஒரு லைஃப் பிளான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோ தவிர, அது அசலு அந்த உனக்கு தெரியாமல் இஷ்டத்துக்கு நான் பண்ணுறேன்னு சொன்னால் எல்லாமே நாசம், நஷ்டம் ஏற்படும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் வந்து அப்போது நல்ல ரைட் எஃபர்ட், நல்ல பிரயத்தனம் பண்ணும். அதான் சார் அவன் ஏமாற்றுறது, நல்ல பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படி சொல்லக்கூடாது. டெரரிஸ்ட்டு பிரயத்தனம் பண்ணி எப்படியோ உள்ளே நுழைஞ்சி வந்துட்டு எங்கேருந்தோ நுழைஞ்சிச்சுட்டு பம்பாய் வரைக்கும் வரானே, வந்துட்டு அங்கே கன்று வச்சுட்டு இன்னும் 200 பேர் நிற்கணும், அந்த மாதிரி சாதிக்கிறது. குட் எஃபர்ட், ரைட் எஃபர்ட் ஃபார் ரைட் பர்பஸ் இன் ரைட் டைம் இன் எ ரைட் வே. அப்படி பண்ணால் இட்ஸ் குட், நெசசரி, அப்படி பண்ணும். ஸோ தர்ம அர்த்த காம மோட்சணனே நீ பேஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைன் எல்லாம் கொடுத்தா இருப்பாங்க, நல்லதுக்கு தான் கொடுத்தாரு, நமக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்கு குருவுடைய சாஸ்திரத்துடைய சப்போர்ட் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் வந்து பகவான் என்ன சொல்ல போகிறாரு பார்க்குறோம். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு, ஏவம் ஜ்ஞாத்வா க்ருதம் கர்ம, ஏவம் ஜ்ஞாத்வா க்ருதம் கர்ம,
பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். இங்க வந்து பகவான் ஒரு ட்ரெடிஷன் பற்றி ஞாபகப்படுத்துகிறார். இது நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை, முன்னாடி கூட சொன்னார் அப்படி. இப்போ இங்கே பாரு, நான் கர்ம பற்றி இப்படியெல்லாம் பேசியிருக்கேன்னா இது ஏதோ புதுசாக இன்றைக்கி உங்களுக்காக நமக்கு எல்லாருக்கும் இப்போது கேட்கும் போது புதுசாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நாள் இருந்த விஷயங்களை கேட்கவே இல்லை, அதுக்குள்ளே பெருசாகிட்டோம், ரிட்டையர் ஆகிட்டோம், பாட்டி தாத்தா ஆகிட்டோம், பரவாயில்ல, இப்போவது கவனிச்சுட்டா பரவாயில்ல. இன்னும் இருக்குல்ல, இருக்கிற கொஞ்ச நாளாவது இப்போ என்னோடய ஓரியன்டேஷன் எது மேலே என்னுடைய மனசு முக்கியமாக நிற்கணும். ஏன்னா வாழ்க்கையில் முக்கால் முடிஞ்சு போச்சு சில பேருக்கு, சில பேருக்கு பாதி முடிஞ்சிச்சு, சில பேர் இருக்கலாம். ஸோ வி டோன்ட் நோ, அது கூட நம்ம கையில் எங்கே இருக்குது. அப்போ இப்போ என்ன பண்ணணும்? இங்கே வந்து நாலு ஆசிரமங்களை கூட ஞாபகப்படுத்துகிற என்ன வர்ணம் பற்றி பேசினதுனால இது முன்னாடி சொன்னதுனா சுருக்குமா, பிரம்மச்சரியமாக இருக்கும்போது நல்லா படித்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் மனசில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்புறம் கிரகஸ்தனாக இல்றதுக்கு வந்துடு, குடும்பம் வச்சுக்கோ, சௌக்கியமாயிரு, குழந்தைங்க போயிட்டுக்கோ, பரவாயில்ல. ஆனால் அங்கே பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் என்ன படிச்சியோ தர்மசாஸ்திரத்தின் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க, ரெண்டு பேர் சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, பாரியா பர்த்தன், அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே 25 ஆகி போச்சு, இங்கே ஒரு 25 ஆகி போச்சு, 50 இயர்ஸ் வந்த உடனே வானப்பிரஸ்தம், இனிமேல் பேக்கப் எவ்ரி திங், குழந்தைங்கள் எல்லோரும் கல்யாணம் பண்ணியாச்சு, அமெரிக்கா இங்கிலாந்து எல்லாம் அனுப்பிச்சிட்டோம், போதும், அவங்களாம் வந்து பார்க்கணும். இப்போ அது பார்த்தேன், நம்ம போனால் எப்போது ஒரு வாட்டி போயிட்டு வரலாம், நிறைய வாட்டி போகக்கூடாது. வானப்பிரஸ்தனாக இருந்து என்ன பண்ணோம்? தபஸ், உபாசனா, உன்னுடைய தியானம், தபஸ், ஜபம், இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல் நாள் முடிச்சா இதுக்கே செலவு பண்ணணும். அப்போ மஞ்சள் கொஞ்சம் டிவி பார்க்கலாமா சார்? கிடையாது, நிஜமாக சொல், தபஸ்ன்னு என்ன? அப்புறம் எப்போதான் எப்போதான் சேர போகிறேன் நீ? நான் இங்கே இருப்பேங்க, நிறைய பேர் வந்து இங்கே இருப்பாங்க. வானப்பிரஸ்தம் வேண்டாம், தபஸ் வேண்டாம், கிளாஸ் வேண்டாம், பகவத்கீதை வேண்டாம். என்ன 50 வருஷம் எனக்கு தெரியாது, என்ன நான் நிறைய பார்த்தேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கோயிலுக்கு போயிட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு பூஜை பண்ண தெரியும், எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே இருந்துட்டு வீடு வாசல் அதெல்லாம் பார்த்துட்டு அதில் பந்தப்பட்டு அங்கேயும் திரும்பி கோபம் தாபம் ஈர்ஷா துவேஷங்கள் விடாமல் அங்கேயும் நான் தான் இப்போ எல்லாம் ரூல் பண்ணணும், அப்படி இருந்து இப்படி இருந்து எங் சின்னவங்களை எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு திரும்பி அவங்களுக்கு வந்து நம்ம மேலே கோபம் வந்து நாங்கள் உங்களை பார்க்கவே மாட்டேன் போங்கோ, நீங்கள் இப்படி தான் சொல்லி கடைசியில் நம்ம ஒன்று கட்டி யார் அவங்க இப்போ மனசு கீதை படிக்கல, பாகவதம் படிக்கல, என்ன தான் டைம் பண்ணுறது? வச்சுக்கோ 200 சேனல் வச்சுக்கிட்டு அது முன்னாடியே உட்காந்துட்டு அதுதான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு உட்கார ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு போன முடிஞ்சதே என்ன அடுத்த சரீரம் எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில் டிவியில் என்ன பார்த்துட்டு உளுந்த உயிர் விட்டுட்டியோ போதீஸ் சில்கேன்னு நினச்சிட்டு பார்த்தா அப்புறம் அங்கே போய் வாட்ச்மேனாக பிறப்பேன், வாட்ச்மேனாவோ சேல்ஸ் கேர்ளாவோ சேல்ஸ் பாயாவோ என்ன போத்தி ஷாரிஸ் எல்லாம் பார்க்கலாம். சொன்ன பலதில்லை, இது சத்தியம் அந்த பகவானே சொல்லுவார் 8வது அத்தியாயத்தில். வீட்டில் நாய்க்குட்டினே நினச்சிட்டு போனால் நாய்க்குட்டியை பிறக்க போகிறேன், எது மேலே மனசு அப்போ எப்படி தான் நிற்கும் சார்? அது இப்போவே பறந்துட்டுருக்கேன், அதுதான் வானப்பிரஸ்தத்துக்கு வா, இருக்கிற இடத்துல வீட்டிலையே மேக் யுவர் லைஃப் தபோனிஷ்டமயம் பண்ணணும், பண்ணிவிட்டு அப்புறம் சந்நியாசம் அனேது கடைசி அப்படின்னா ஜ்ஞான நிஷ்டை ஏற்படும். அதுக்குள்ளே நீ இதில் ஈடுபட்டு குருவுடைய உபதேசத்தினால சந்நியாச நிலை ஜ்ஞானம் அடைஞ்சாச்சு, அந்த நிலைக்கு வரணும். நிறைய நாள் ஆகும் இதுக்கு, அதனால தான் பிரயாணம் இப்போ ஆரம்பித்ததை போய் சேருவோம், ஆரம்பிக்கவே இல்லைன்னா புரியவே இல்லைன்னா எங்கே தான் போய் சேர்றது? சேர்றதுக்கு என்ன சார் இருக்கேன்னு சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் இப்படி சரி. இங்கே என்ன சொல்கிறாருன்னா இது வந்து இப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான், இது எதுவும் மாஸ்டர் சொந்தமாக சொல்கிறாருன்னு இல்லை, கிருஷ்ணர் சொல்கிறாரு இது இந்த வித்தை எப்பவுமே இருக்கப்பா, பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வித்தியை வேதத்தில் சொல்லியிருக்கு. நாலு ஆசிரமங்கள், நாலு வர்ணங்கள்,
நாலு புருஷார்த்தங்கள், தர்மார்த்த காம மோக்ஷங்கள், பிரம்மச்சரிய வான குருஹஸ்த வானபஸ்த சந்நியாச. பிறக்கும்போது எங்கே இருக்க பார்த்துக்கோ, அங்கேருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கு இன்னும் மேலும் மேலும் போகிறதுக்கு முயற்சி பண்ணும், கீழே போகாத. எல்லாமே கொடுத்த நான் லோகத்தில் எல்லாம் வச்சேன். அதான் நீ தான் பார்த்துட்டு எதுக்கு செலக்ட் பண்ணுங்க, எதில் போய் எதில் போகணும்னு நீ முடிவு பண்ணிக்க. எனக்கு தெரியணுமில்லை எந்த பஸ் ஏறிட்டால் இது ரயில்வே ஸ்டேஷன் போகும், எந்த பஸ் ஏறிட்டால் அப்புறம் திருப்பூர் போகும்னு தெரிஞ்சால் தான் பஸ் இப்படி போகும் அப்படி போகும். ஏதோ ஒரு பஸ் தானே சார், ஏதோ பஸ் ஏறிட்டால் போகிறேன்னு சொன்னாங்க சார். இப்படி சொல்லுவோம், சொல்லலை, அங்கெல்லாம் சொல்ல மாட்டோம். இப்போ வாழ்க்கையான பிரயாணத்தில் நான் எங்கே போயிட்டுருக்கு, எந்த பக்கம் போகணும்னு இப்போ தெரிய வேண்டாமோ? ஒரு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இதுக்காக தானே பிறந்தோம். அதனால் எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இந்த விஷயங்களப்பா பூர்வைகி அபி, உன்னுடைய முன்னோர்கள், பூர்வீகர்கள், முன்னோர்கள், பூர்வைகி அபி முமுக்ஷுபிகி, மோட்சம் அடையணும், வாழ்க்கைக்கு மோட்சம்தான் முக்கியமனு தெரிஞ்சுக்கண. அந்தவங்க எல்லாருமே ஏவம் கிராத்வா, இந்த விதமாக அவங்களும் குருக்கிட்ட போய் சாஸ்திரம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு அவங்களும் வாழ்க்கை நடத்திட்டாங்க, அவங்கள குடும்பம் நடத்திட்டாங்க. குடும்பம் யாருக்கு இல்லை? கிருஷ்ணன் இப்போ பெரிய குடும்பஸ்தனுங்களா? அர்ஜுனன் குடும்பஸ்தன் தான். இதுக்கு குடும்பம் இருக்கா சன்னியாசியா இருக்குன்னு இல்லை, லைஃப் ஸ்டைல் அப்படி மாறி அப்படி வரணும், எல்லாருக்கும் வரணும். அதனால் ஏவம் ஜ்ஞாத்வா கிருதம் கர்மா, இது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அந்தந்த நிலையில் அந்தந்த கர்மனு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது அங்கே கர்ம பந்தமாகாதுன்னா பந்தம் ஆகாது. ஏன்னா ஜ்ஞானத்தை முயற்சி பண்ணும்போது, ஜ்ஞானத்தை நீ அடையிறதுக்கு ஸ்ட்ரை பண்ணும்போது கர்மம் கொஞ்சம் 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 தானாக விட்டுட்டு லூஸ் ஆகி அப்படியே விட்டு போயிடும். அதனால் ஜ்ஞானம் முக்கியம். அதனால தான் பகவான் சொன்னார், என்ன பாரு, நான் இருக்கிற மாதிரி இருந்தால் இப்போ கிருஷ்ணன் எப்படி 16,000 பாரிகளை வச்சுக்கிட்டேன்னா, ஜானத்தோடு குடும்பத்தை நடத்திட்டார். ஜானம் வந்ததுக்கப்புறம் குடும்பம் நடத்தலாமன்னா தாராளமாக நடத்தலாம். அது காட்டுறது தானே கிருஷ்ணர். அதனால் நம்ம குடும்பஸ்தர்களுக்கு பொதுவாக இந்த வேதாந்தம் இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் நடக்காத விஷயம் சார், ரொம்ப கஷ்டம், இல்லாஜிக்கலும் இம்பாசிபிள்னா. அப்புறம் இன்னொருத்தர் வந்து இது லாஜிக்கல் தான் பாசிபிள் தான், உங்களுக்கு மட்டும் மாஸ்டர் எங்களுக்கு அப்படி சொல்ல முடியும். கிருஷ்ணன், கிருஷ்ணன் உனக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் அர்ஜுனன், அர்ஜுன் இவ்வளோ நேரம் பேசுனது உனக்காகன்னு சொன்னால் எனக்கு மட்டும்ன்றியா கேட்டான் ஸ்ரத்தையோடு. அர்ஜுனன் கேட்டு சொல்லு, இன்னும் சொல்லு கிருஷ்ணா, நல்லா இருக்க புரியறதுன்னா. ஏவம் ஜ்ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீயும் அப்படி பண்ணும், குரு கர்மைவ தஸ்மாத்வம், நீ இவ்வளோ பயப்பட்டு இப்போ நீ க்ஷத்திரியந்தா தர்ம யுத்தந்தா, உனக்கு என்ன இப்போ இவ்வளோ சங்கடம் இங்கே வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு அழறே. நம்ம அப்படிதான், நம்ம எந்த வர்ணத்தில் இருக்கிறோம், என்ன தொழில் இருக்கிறோம், என்ன குணம் இருக்க, நம்ம என்ன போகணும், வழி தெரியும், இங்கே போகணுமென்னா ஒடுங்க செஞ்சுக்கிட்டு போகலாம், கஷ்டம் கிடையாது. நான் அப்புறம் என்னை பாரு, நானும் ராஜபரணம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ராஜ்யம் இருக்குது. அப்புறம் மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணன் வந்து கலந்துக்கிட்டானே, அதனால் ஏதாவது கிருஷ்ணனுக்கு தொந்தரவு வந்துச்சா ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணான். இங்கே அர்த்தம் ஜானத்துக்கு வா வானப்பிரஸ்தத்துக்கு வான்னு சொன்னால் கர்மத்திலிருந்து பயந்து விலங்கி போகிறதுன்னு இல்லை, நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். கர்மத்திலிருந்து பயந்துட்டு அப்புறம் நான் ஃபெயில் ஆகிட்டேன் வாழ்க்கையில், ஏதோ ஃபெயில்யூர்ஸ் வரும் நிறைய பேருக்கு, அதனால எனக்கு இப்போ எது பிடிக்கல, அதனால பகவத்கீதை கிளாஸ் வரேன். அப்போ புரியாது பகவத்கீதா, எல்லாம் சரியாக இருக்கும்போதே நான் யவனத்தில் தான் இருக்கேன், நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, குடும்பம் நல்லா இருந்தால் போது கூட ஞானத்தை நான் முயற்சி பண்ணுறேன்னா தென் யூ ஆர் க்ரோயிங். ஆனால் பெரும்பாலும் நிறைய சதவீதம் இப்படி தான் வருவாங்க, வீட்டில் பிரச்சனை அப்படி இப்படி, வாழ்க்கையில் கஷ்டம், சரீரத்தை கஷ்டம், அதெல்லாம் வந்து அப்படி வந்து உட்காரும் நிறைய பேர். சச்சி பரவாயில்ல வந்துட்டாங்க, ஏதோ வந்து நாள் ஆகும், மனசில் இருக்கிற அந்த படுசெல்லாம் எடுத்துட்டு இந்த புதுசாக இந்த போடணும்னு இந்த கிரானம் டைம் ஆகும். ஆனால் நல்லது தான். என்ன சொல்லிட்டு இருக்க பாயிண்ட்டு, கர்மத்தினை அவாய்டு பண்ண முடியாது, எங்கே வானப்பிரஸ்தனாக இருந்தால் கூட சரீரத்தை பார்த்துக்க வேண்டாமோ, அங்கே கூட கர்மம் இருக்குல்ல,
சன்னியாசின்னா சுவாமிகள் எத்தனையோ கர்மம் பண்ணுறாங்க, ஆசிரமம் வைக்கிறாங்க, லோகத்தை சேவை பண்ணுறாங்க, ஆனால் அவங்கள நீ பந்திக்கலையே. ஏன் காரணம்னா, அவங்க வந்து கர்மத்தை நீ மாற்றணும் அப்படின்னு நீ நினச்சிக்காம நல்ல கர்மம் என்ன செய்யணுமோ தர்மம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. கர்மத்தோட எஃபெக்ட் என்ன வருமோ கூட அது வரட்டும், ஆனால் அவங்க வந்து கர்மத்தில் பலமுடைய ஆசக்தி அதில் பற்று வச்சுக்காம செய்கிறாங்க. என்னுடைய டியூட்டி பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோ தான், அது மிச்சம் நடந்ததாக நடக்கலையான்னு விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் தஸ்மாத்வம் குரு கர்ம ஏவ, நீயும் கர்ம பண்ணு. எப்படிப்பட்ட ரிசல்ட் வந்தாலும் சரி, அந்த கர்மத்தினே அந்த பலத்தினு நானும் சுவீகரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற தன்மைக்கு பேர் தான் ஞான நிலை. அது ஞானம் வரல சரின்னா வரலன்னா கூட முன்னுப்படியில் கூட இந்த மாதிரி ஒரு பாவனை இருக்கணும். எப்படி நடந்தாலும் சரி ஐ ஆம் ரெடி அப்படின்னு முன்னு போயிட்டே இருக்கணும். ஸோ குரு கர்ம ஏவ தஸ்மாத் தேர் ஃபோர், அதனால் நீயும் பூர்வைஹி பூர்வத்தரம் கிருத்தம். எப்படின்னா அவங்க பண்ணாங்களே, நிறைய பேர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு எப்படி அவங்கன்னா எப்படின்னா உங்கள் வம்சத்தில் இருக்காங்களே இல்லையோ, நிறைய ரிஷிகள் இருக்காங்க. நம்ம எல்லாம் ரிஷியோடைய குழந்தைகள் தான். ஜனகர்னு பாரு, அஸ்வபதினு பாரு, அம்பரீஷ ராஜான்னு பாரு. பாகவதத்தில் எத்தனை ராஜாக்கள் வந்து நல்ல சௌக்கியமாக இருக்கிறவங்க எல்லோரும் கூட அப்புறம் தபஸுக்கு வந்துட்டு குருவுன்னு அடைஞ்சு சாஸ்திரம் கேட்டு உபதேசம் வாங்கி இப்போ நிமி சக்கரவர்த்தி உபதேசம் வாங்குறாரு. அந்த கதைக்குள்ளே போனால் அங்கே வந்து வசுதேவர் நாரதர்கிட்ட உபதேசம் வாங்குறாரு. கிருஷ்ணனுடைய அப்பா, கிருஷ்ணனோட அப்பாவுக்கு எதுக்கு சார் கிளாஸு? அது புரிஞ்சிச்சுன்னா நமக்கு கிளாஸ் எவ்வளோ முக்கியம்னு அப்புறம் தெரியும். கிருஷ்ணன் அப்பாவுக்கே கிளாஸ் தேவைப்பட்டதுன்னா அப்பா நான் எங்க அப்பா, நான் உளுந்து உளுந்து படிக்க வேண்டியிருக்கேன், சும்மா நினச்சிக்காதுங்க. அது கதை இல்லை, சத்தியம் சொல்கிறது, அது அப்ளை பண்ணிக்கணும். அதனால் எதுக்கு பூர்வீகளை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அவங்க ரொம்ப புத்திசாலிகளாக இருந்து தெளிவோடு கஷ்டப்பட்டு இந்த கர்மத்துடைய ஆழமான சித்தாந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நான் வந்து அந்த அவங்கள எல்லாரோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு சொல்லிகிட்ருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன், கிருஷ்ணர் ஜனகர் எப்படி பண்ணார் பாரு, அந்த மாதிரி அப்போவே கோட் பண்ணார். இப்போ திரும்பி கோட் பண்ணுறாரு. ஏன் அப்படி கோட் பண்ணுறேன்னு நீ நினைக்கிறியோ, ஏன்னா இந்த கர்மத்தில் இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் இருக்குன்னு 16வது ஸ்லோகத்தில். ஏன்னா பாரு, கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாஹ தத்தே கர்ம ப்ரவக்ஷாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். சும்மா ரெண்டு கருத்து மட்டும் சொல்லி நிறுத்துறேன். இது என்ன சொல்கிறாருன்னா, காரணம் என்ன தெரியுமா, முன்னோர்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நான் உனக்கு முன்னாடி எக்ஸாம்பிளாக இருந்தால் கூட ஓகே, நமக்கு எதுக்கு புராணம் பாகவதம் சாஸ்திரம் படிக்க வேண்டியது இருக்கு? இப்போ இருக்கிற இவங்களை எல்லாருமே உதாரணம் எடுத்து சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு அவர் பிடிக்கும், எனக்கு இவர் பிடிக்கும், நான் இவங்களை சேர்ந்தவங்க, நான் அவங்களை சேர்ந்தவங்க, இப்படி தான் பிரிவு பார்க்குறோம். இவங்க எல்லாரும் என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு வட்டத்தை சேர்ந்தவங்க ஓகே, இவங்களை எல்லோரும் பிராமணி சேர்ந்தவங்க, அவங்கள வைஷ்ணவங்களை சேர்ந்தவங்க, இப்படி தான் நமக்கு மனசு போகும். அதனால தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ உதாரணம் கொடுத்தேன் உங்களுக்கு, கொடுத்தானே பரஷுராமர் வரைக்கும். பாகவதம் ராமாயணம் இந்த மாதிரி அந்த படிக்கும்போது உபனிஷத்துகள் நமக்கு இன்னும் ஓ அப்பிருந்து கூட இதே விஷயந்தானா, எத்தனோ ஆயிரங்களுக்கு முன்னாடியும் பகவத்கீதை சொல்லி 5000 வருஷம் முன்னாடி. அதனால் ஏன்னா
அது இந்த சயின்ஸ் ஆஃப் ஆக்ஷன், த நேச்சர் ஆஃப் தி கர்மோடைய சுவாவத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இத்தனை மாதமாக கர்மயோகம் முடிச்சுட்டு இப்போ திரும்பி ஞான கர்மம் சேர்ந்து பேசுகிறோம். இப்போ கூட இன்றைக்கி இந்த சாப்டர் முடியறதுக்குள்ளே நமக்கு தெளிவாக புரியலன்னா அப்புறம் புரியாது. கிம் கர்மா, அசல் கர்மன் என்ன? கிம் அகர்மா, அகர்மன் என்ன? ஆக்ஷன் என்ன? இன்ஆக்ஷன் என்ன என்ன? ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படித்தவங்களை கூட, ஏ அர்ஜுனா கவையகான்னா இங்கே கவித்துவம் எழுதுறவன் இல்லை, ரொம்ப படித்தவங்களுக்கு கூட அப்படி அங்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கப்பா, மோகிதாக புரியல. நிறைய ருஷிகளே கஷ்டப்பட்டு இந்த கர்மன் என்ன, அசல் கர்ம செய்யாமல் இருக்கிறது என்ன, ஆக்ஷன் அண்ட் இன்ஆக்ஷன் மீன்ஸ் வாட் அப்படின்னு அவங்களே குழப்பி போயிடுச்சு. அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே அப்படிப்பட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற இந்த கர்மயோகத்தை பற்றி ஆல்ரெடி 3வது அத்தியாயத்தில் ஒரு லெவலில் பேசியிருக்க. நீ இப்போ வந்து ப்ரமோஷன் ஆகிட்ட, நீ இப்போ வந்து ஹையர் கிளாஸுக்கு வந்துட்ட, நான் இன்னும் டீட்டெயில்டாக ஞானத்தோடு சேர்த்து உனக்கு நல்ல தயிர் சாதத்தில் அதை வச்சு கொடுத்த மாதிரி நான் கொடுக்க போகிறேன் அடுத்த வாரம் நந்தை அப்படின்னு. தத்தே கர்ம பிரபக்ஷாமி, அந்த கர்ம சித்தாந்தம், த லா ஆஃப் கர்ம, த சயின்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து நான் உனக்கு பிரபக்ஷாமி, ஐ வில் டெல் யூ, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் எதுக்கு சொல்கிறேன் திரும்பி எதுக்குன்னு கேட்காத, எது தெரிஞ்சுக்கிட்டா நீ வந்து யத் ஜ்ஞாத்வா, நீ வந்து மோக்ஷசே அசுபாத், அசுபம் அமங்களம் அவித்யா அதெல்லாத்துலேருந்து நீ விடுபிக்கப்பட்டு மோட்சம் அடைவேன்னு சொல்லிட்டு பலஸ்ருதி மாதிரி சொன்னார். இப்போ பகவான் ப்ராமிஸ் பண்ணார் அடுத்த வாரத்துன்னு பார்ப்போம். அவர் பேசணும், ரொம்ப ஆழமான விஷயம், ஞானத்தோட கூடின கர்மயோக விஷயம், அது நல்லா புரியணும், அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம் ஹரி ஓம் தத்சத்.